நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் பூங்கா ஊழியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 23ஆம் தேதி முதல் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பூங்கா ஊழியர்களை நீலகிரி மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தோட்டக்கலை பண்ணை மற்றும் பூங்காக்களில் பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கடந்த 2-3 நாட்களாக உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற தாவரவியல் பூங்கா ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விடிய அரசு அவர்களுடைய கோரிக்கையில் எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த விடிய அரசை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆதரவளித்துள்ளோம். உடனடியாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம் கமர்ஷியல் சாலை ஊட்டி.